끝나래. பாப்பா பேர் என்னண்ணா? வயசுண்ணா? தம்பி டீ அக்கௌண்ட். என்ன பக்கத்துல வர இல்ல அதெல்லாம் இருக்குது. மூணு பிள்ளைங்களா உங்களுக்கு? பணம் தராங்களா? சரி ரைட் ஓகே. வேற ஒன்றும் இல்லைங்க, பட்டணத்தில் ஒரு பிரச்சனை வேற வந்துருக்கோம். கொசு பண்டு இதெல்லாம் வந்து எங்க சோத்தலி சாத்தி உழுவுது, எங்களால் இருக்க முடியல. பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்ல, அதுக்காக அந்த நியூஸ் எடுக்க வந்திருக்கேன். சரிங்க முடிச்சு கொடுக்குறேன். அந்த வண்டி அனுப்பிடு, நான்
எடுத்துட்டு போயிடுவேன், மறுபடியும் தான் கொண்டு வந்துடுவேன். அதெல்லாம் இல்ல கிடையாது. நிலத்துல நடக்கக்கூடாது, வரக்கூடாது. வண்டு தொலை எல்லாம் தொல்லைங்களுக்கு நாத்தமா இருக்குது. எங்களால கொசு தொல்லை, கொசு எல்லாம் கடிச்சோன்னா இங்க வாய உடம்புலாம் பிப்பா இருக்குது. எங்களுக்கு நாத்தத்துல எடுக்க முடியல. சோத்துல வந்து வண்டா உழுவுது, சோத்துல வந்து வண்டா உழுவுது, இக்கி உக்காருது. எங்களால அந்த நாத்தல எங்களால இருக்க முடியல. எத்தனை வருஷமா இங்க இது? நாங்க 10 வருஷமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா இந்த இடத்துல இருக்குது. 10 வருஷமா நாங்க பெட்டிஷன் அனுப்பிட்டே இருக்கிறோம். சுகாதாரம் அனுப்புறோம், கலையட்டுக்கு அனுப்புறோம், எதுக்குமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கலையட்டுக்கு அனுப்பணும், இது எல்லாத்துக்குமே அனுப்பணும். எந்த இதுவுமே எடுத்து நடவடிக்கை மாட்டேங்க. சுகாதாரக்காரன் வந்து வந்து பாத்துட்டு பாத்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு போயிடுறாரு. வந்து இங்க வந்து எங்களை வந்து பாக்குறோம், வந்து எடுக்கிறங்கிறாங்க, வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நாத்தல எங்களால இருக்க முடியல. வண்டு தொல்லை அதிகமா இருக்குது. சுகத்துலயே வந்து வண்டு உழுவுது, இது எகி உழுவுது. கொசு கடிச்சதுன்னா அப்படி அப்படியே தடிச்சுக்குது. அப்படியே நம்ம இன்னைக்கு கிடைக்கிது, நாளைக்கு காய்ச்சல் வந்துருது. நம்ம காய்ச்சலுக்கு போறோம், வயத்தால போகுது, வாந்தி வருது, இத்தனையும் வருது. வந்து வராங்க, வந்து வந்து பாத்துக்கலாம் போறாங்க. திரும்பி தாளிக்கு பேர் சொல்லுங்க. செல்விங், நீங்கள் இப்போ 10 வருஷமாக பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சுகாதார ஆட்சிக்கு கொடுக்குறோம், மாவட்டத்துக்கு கொடுக்குறோம், முதலமைச்சருக்கு கூட கொடுத்துருக்குறோம். யாருமே கலெக்டர்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம், யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொசு தொல்லையே பூச்சி புழு நினச்ச நேரம் வருது போகிறது. துர்நாற்றம் தாங்க முடியல, சாப்பிட்டா அப்படியே வாமிட்டு வருது. நாங்கள் எதை வச்சு சாப்பிட்றது? எப்படி சாப்பிட்டுட்டு இங்கே குடியிருக்கிறோம்? எங்களால் குடியே இருக்க முடியல. கேட்டால் நாங்கள் எடுக்கிறோம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, பணத்தை வாங்கிட்டு 2 மாதத்தில் 1 மாதத்தில் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. எதையும் சுகாதாரமாக பண்ண மாட்டேங்கிறாங்க. குழி வெட்டி தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. துர்நாற்றம் ஓவராக வருது. மழை பெஞ்சிட்டா எங்களால் இருக்கவே முடியல. பண்ணி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பண்ணி துர்நாற்றம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ பெட்டிஷன் கொடுக்குறோம். குடல் கோழி குடல் கொண்டாந்து வேவிக்கிறாங்க. துர்நாற்றம் ஓவராக வருது. வசந்தி மோனிஷா, நான் வடுகத்தில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா வீடு பட்டணம். இங்கே பட்டணம் வந்தப்போ இங்கே பண்ணி வளர்க்குறதுனால என் பையனுக்கு இது மாதிரி வாய் இழுத்துக்குச்சு. ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர்ஸ் இதை சொன்னாங்க. என்ன பக்கத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க. அவங்க பண்ணி வளர்க்குறாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் அந்த கொசு வந்து கடிச்சு தான் இது மாதிரி உனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் மருந்து குடிச்சுட்டு இருக்கான். இப்போவும் வீட்டுக்கு இங்கே வந்தால் கூட கொசு கடிச்சு தான் அப்படியே பின்னாடி சவப்பு சவப்பாக வந்துடுது. அவங்க சேர மாட்டேங்குது, பிச்சுக்கிட்டே தான் இருக்கும் போல. இன்னமும் அந்த பிப்புக்கும் மருந்து குடிச்சுட்டு தான் இருக்கும். அட்ராக்ஸ், ஹைட்ராக்சின் ஹைட்ரோக்ளோரைடு மருந்து. இந்த வாயுது போனது வந்து வால்பரின் குடிச்சுட்டு தான் இருக்கும். மோனிஷா.